அடுத்த ஒருத்தரச கேள்வி கேட்கிறாரு மனிதன் விந்து துளி மூலமாக படைக்கப்பட்டான் என்பதை சிறுக்கு இல்லாமல் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு இது எது கேட்குறான்னு எனக்கு சரியாக புரியலை நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு வடி பதில் சொல்கிறேன் அதான் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் விந்து துளிலருந்து படைக்கப்பட்டான் போது ஏதோ ஒரு பொருளை தான் படைக்கணும்னு வருதுல்ல அதனால சிறுக்கு வந்துருமோன்னு கே அப்படின்னு நினச்சி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன் விந்து துளியின் மூலமாக படைக்கப்பட்டான் என்பதை சிறுக்கு இல்லாமல் எப்படி புரிந்து கொள்வது கேட்கிறாரு இல்லை அல்ல எதை படைத்தாலும் அவன் ரெண்டு விதமாக படைக்குவான் ஒன்று இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவான் அது மட்டும்தான் அவனுடைய ஸ்டைலில் நினைச்சா தான் குழப்பம் என்ன எதனால அந்த குழப்பம் வருதுன்னு கேட்டால் எல்லாமே ஆகு ஆகுண்டே படைச்சிட்டு போகிறது அப்படி படைக்கிற இறைவன் வந்து விந்து துளியிலிருந்து படைத்தான்னா அந்த விந்து துளி அதனால சிறுக்கு வருமே விந்து துணி தான் மூலம் அப்படின்னு நினச்சி கேட்குறாரு அல்லாஹ் வந்து படைக்கிறத பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டால் நேரடியாகவும் படைக்குவேன் ஆகுன்னு சொல்லியும் படைக்குவேன் அல்லது ஒன்றை படைச்சி விட்டுட்டு அதில் ப்ரோக்ராம் வச்சு கண்டினியூ ஓடிக்கிட்டே இருக்கும் மனிதன் படைப்புல இருந்து இதுதான் வித்தியாசமானது அல்லாவுடைய படைப்பு மனுஷ படைப்பு என்னென்னு கேட்டால் மனிதன் ஒன்றை படைக்கிறான்னு சொன்னால் அந்த ஒன்றைத்தான் படைக்க முடியும் இன்னொன்றை மறவா படைக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்ணிட்டாலும் அந்த லேப்டாப் இந்த லேப்டாப் தான் படைக்க முடியும் இன்னொன்று வேணும்னா இன்னொன்று தனியாக படைக்கணும் இன்னொன்று வேணும்னா இன்னொன்று தனியாக படைக்கணும் எல்லாவுடைய படைப்பு இப்படி இருக்கணும்னா எந்த படைப்பு எடுத்தாலும் சரி தான் இது லேப்டாப் ஒன்று தான் படைப்பான் அது குட்டி போட்டு இன்னொரு லேப்டாப்பு அதில் இன்னொரு லேப்டாப்பு ஒரு ஜோடியை தான் படைத்தான் இல்லை மற்றதெல்லாம் என்ன செய்யணும் அந்த ப்ரோக்ராமில் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரே ஒரு மாங்கோட்டையை ஊண்டி வைப்பீங்க அதுலேருந்து மரம் அந்த கூட்டிலேருந்து மரம் அதுலேருந்து மரம் இருந்து மரம் அல்லாஹ் வந்து படைக்கிற விஷயங்களில் வந்து ஒன்று தன தானாக பல்கி பெருகிறது இந்த பல்கி பெருகும் விதமாக படைப்பது அவனுடைய ஸ்டைலு அல்லாவுடைய வல்லமையை காட்டுது இந்த துறையில் படைத்தான் என்பது வந்து உண்மையில் எதை காட்டுமே என்று கேட்டால் நம்மளால் ஒருத்தர் மனிதன்லாம் படைத்தான்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தயாரிக்கிறான் ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு ஃபோன் தயாரிக்கிறான்னு சொன்னால் அந்த மாடலை வச்சுக்கிடுவான் திருப்பி அதே மாதிரி ஒன்று ஒன்றும் தயாரிக்கணும் அப்படி தான் தயாரிக்க முடியுமே தவிர ஒரு ஃபோனை செஞ்சு கூட்டி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ரெண்டு ஃபோனை நாளைக்கு ஆயிரும் அடுத்த மாதம் பெட்டியை தொடர்ந்து அஞ்சு ஃபோனை ஆகும்லாம் சொல்ல முடியாது அப்போ அல்லாவுடைய படைப்பண்டு எப்படி இருக்கும்னு கேட்டால் அது வந்து படைத்ததுலேருந்து ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றிலிருந்து வரணும் அதுதான் விந்துத் நல்லா படைக்கிறான் விந்துத் துறையை என் படைக்கிறான்னு கேட்டால் அவன் நான் ஒன்று தான் படித்தேன் இப்போ அந்த இந்த 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 ஆளுகளை உண்டாக்கி தர முடியும் அதுக்குள்ளே அம்படி நான் வச்சுருக்குறேன் இப்படின்னு காட்டுவதற்கு செய்யும்போது இதில் எதுக்கு சிரிக்கு வருது எல்லாமே ஒரு மூலத்திலேருந்து நல்லா படைச்சிருக்கணும் எந்த ஒரு மனிதன் பச உணவு ஒன்று சாப்பிட்றோமா அதுக்கு ஒரு மூலம் இருக்கத்தான் செய்யும் சூரியன் சந்திரன் தான் என்ன செய்யல மூலத்திலேருந்து படைக்கல ஆகண்டோன்னு ஆயிடுது ஆதம ஆதமலை சலத்தை வந்து மண்ணில் தான் படைச்சான் ஈசா நபி ஆகணும்னு ஆயிடுச்சுங்கிறான்ல அப்படி வந்து அவனுடைய வல்லமையை கொண்டு படைத்தல் என்பது சிலது இருக்கிறது சிலது வந்து ஒரு மெட்டீரியல் மூலமாக வைத்து படைக்க அவன் படைச்ச மெட்டீரியல் தான் எப்படி பார்த்தானும் அவன் படைத்த மண்ணிலிருந்து தான் அந்த மண்ணை வந்து வேற எங்க விலைக்கு வாங்கிட்டு வந்து அவன் படைத்த மண்ணுதான் அவன் படைத்த பொருளை வைத்துக்கொண்டே மாத்துக்கிறான் ஒன்று இல்லாம இருக்குத்து ஒன்றை உண்டாக்கினாலும் அது இறைவனுடைய வல்லமைதான் படைத்த ஒன்றை வேறு ஒன்றாக அவன் மாற்றி காட்டினாலும் அதுவும் அல்லாவுடைய வல்லமை தான் அதனால ஒரு மூலத்திலிருந்து படைச்ச காரணத்தினால் அது அல்லாவுக்கு இணை கற்பித்தல் ஆகுங்கிறது வரவே வராது என்ன அர்த்தத்துல கேட்டான்னு விளங்கல எனக்கு விளங்குன அர்த்தத்துல சொல்லிட்டான் உங்கதா வேற அர்த்தத்துல கேட்டா அதை சொல்லட்டும்